முதன்மை செய்தி. பீளமேடு பகுதியில் புதன்கிழமை அதிகாலையில் பள்ளி மாணவன் ஓட்டி சென்ற கார் விபத்துக்குள்ளாகியிருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது கார் விபத்தானது ஏற்பட்டிருப்பதாகவும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் 17 வயது சிறுவன் ஓட்டிய கார் விபத்துக்குள்ளாகி வடமாநில தொழிலாளி உயிரிழந்த நிலையில் சிறுவன் மற்றும் அவனது தந்தை மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த கோவை மாநகர போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். கோவை அவினாசி சாலை என்பது கோவையின் பிரதான சாலை. இந்த சாலையில் தினசரி 1000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் அனைத்து வாகனங்களும் அந்த பகுதியில் வந்து அதிவேகமாக வருவதாக ஏற்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த அவினாசி சாலையில் மட்டும் சுமார் 50-க்கும் மேற்பட்ட கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் போக்குவரத்து காவல்துறையினால் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த அவினாசி சாலையை பொறுத்த வரைக்கும் அதிவேகத்தில் எந்தெந்த வாகனங்கள் வருகிறதோ அந்த வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் காவல்துறையினரும் ஆங்காங்கே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் எந்த அளவிற்கு அந்த வாகனங்கள் வேகமாக வருகிறது என்பதை கண்காணிப்பதற்கான பிரத்யேக கேமராக்களும் அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை சுமார் 4:30 மணி அளவில் கோவை பீளமேடு அடுத்த சௌரிபாளையம் மகாலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரது மகனான 17 வயது மாணவன் சுஜித் கண்ணா என்பவர் பீளமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் வந்து அவர் வந்து 12 வகுப்பு படித்து வருகிறார். இந்த மாணவன் வீட்டில் இருந்து அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சொகுசு காரை எடுத்துக்கொண்டு அவினாசி சாலையில் வேகமாக அவர் பயணிக்கிறார். அப்பொழுது பீளமேடு பகுதியில் வந்தபொழுது அங்கு ஏற்கனவே மேம்பால பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மேம்பால பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய வடமாநில தொழிலாளர் மீது அதிவேகமாக அந்த கார் மோதுகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு காரை முந்தி செல்ல முற்பட்ட போது அந்த சாலை இடை தடுப்பின் சுவரில் மோதி அந்த வாகனம் உடனடியாக தீப்பற்றி எரிகிறது. அந்த தீப்பற்றி எரிந்த நேரத்தில் மாணவன் சுஜித் கண்ணா உயிருக்கு போராடி கொண்டிருந்த சூழலில் அங்கிருந்தவர்கள் உடனடியாக விரைந்து வந்து அந்த மாணவனை காப்பாற்றி உடனடியாக கோவை பீளமேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் உடனடியாக அந்த மாணவன் மற்றும் அந்த மாணவனுக்கு காரை வழங்கி அவனது தந்தை உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் கோவை மாநகர கிழக்கு சரக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக செக்ஷன் 106, 281, 199 என்ற 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 பிரிவுகளும் இறப்பை ஏற்படுத்துவது, வாகனத்தை வேகமாக கையாளுவது, உரிமம் இல்லாமல் சிறுவயது அதாவது 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வாகனங்களை கொடுத்தது என்ற அந்த 3 பிரிவுகளின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விபத்தில் வந்து படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மாணவன் சுஜித் கண்ணா அவரது தந்தை உள்ளிட்டோர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் மருத்துவமனைக்கு சென்று நேரடியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேவேளையில் அந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த சுஜித் கண்ணாவினுடைய தாத்தாவின் பெயரில் இருக்கிறது, கோவிந்தராஜ் என்பவரது பெயரில். இதைத் தொடர்ந்து கோவிந்தராஜை நேரடியாக காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த சுஜித் கண்ணா அது இதே போன்று பலமுறை காரை வெளியே எடுத்து செல்வது வழக்கமாக இருந்த நிலையில் அவரது பெற்றோர்கள் இந்த காரை வெளியில் வந்து அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் ஓட்டக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் தனது நண்பருடன் சென்று கோவை கொடிசியா மைதானத்தில் கார் ஓட்டுவதற்காகவே இந்த இளைஞர் நேற்று முன்தினம் காரை எடுத்துச் சென்றது தெரிய வந்திருக்கிறது. எனவே இதுபோன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் வகையில் வந்து உடனடியாக அவரது பெற்றோர் மீது நடவடிக்கை எடுத்தால் இதுபோன்று வேறு யாரும் 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் காரை எடுத்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் ஓட்ட மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருப்பதாக மாநகர போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் வாகனங்களை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையிலோ அல்லது பொதுவாகவே வாகனங்களை ஓட்டக்கூடாது என்பது மோட்டார் வாகன விதியில் இருக்கக்கூடிய சூழலில் 17 வயது மாணவன் இந்த வாகனத்தை எடுத்து ஓட்டி அது மட்டுமில்லாமல் ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இது தொடர்பாக தீர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதேவேளையில் போக்குவரத்து போலீசாருக்கும் மாநகர காவல்துறை சார்பில் வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்து வாகனங்களையும் தீவிரமாக தணிக்கை செய்ய வேண்டும். எந்த வாகனம் உரிமம் இல்லாமல் இயக்கப்படுகிறது, அதேபோன்று ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் சிறுவயதில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வாகனம் ஓட்டுகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சுபா, உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.